முதலமைச்சரிடமிருந்து எதிர்பார்த்த நிலையில் ஒரு ஏமாற்றமே மிஞ்சியது அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை ஒரு வார்த்தை கூட பிசகாமல் ஒரு முதலமைச்சர் இங்கே ஒப்படைத்திருக்கிறார் அதை நாங்கள் ஏற்க முடியாது எனந்து சொன்னால் அதிகாரிகளை பாதுகாக்க விதமாக இருக்கிறது குறிப்பாக வண்ணாரப்பேட்டை சம்பவத்துக்கு மூல காரணமே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருந்த அதிகாரியான திரு ஜே சி கபில்குமார் ஐ அவர்கள்தான் வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற அத்துமீறலுக்கு மூல காரணம் என்பது காணொலிகள் மூலமாக அங்கே இருந்தவர்களுடைய வாக்குமூலங்கள் மூலமாக தெரிகிறது எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் ஆனால் அதை அவர் புறந்தள்ளிவிட்டு பொது போராடிய பொதுமக்கள் தவறு செய்தது போல காட்டுகிறார்கள் பொதுமக்களை அந்த நிலைக்கு தள்ளியது யார் என்பதற்கு பதில் இல்லை காவல்துறை அமைதியாக ஒரு தெருவிலே போராடி கொண்டிருந்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டும் விதத்தில் தடுப்புகளை அகற்றிவிட்டு அதிகா காவலர்களை உள்ளே செல்ல வைத்து அதிகாரி யார் என்று கேட்டோம் அதற்கும் பதில் இல்லை அது மட்டுமல்லாமல் சிஏஏ உள்ளிட்ட என்பிஆர் உள்ளிட்ட கருப்பு சட்டங்களுக்கெராக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கொடுத்திருந்தோம் அதையும் அவர்கள் நிராகரித்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் அத்தனை பேர் என்று வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் எங்களுக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா அங்கே முதலமைச்சர் அப்படி சொல்கிறாரு ஆனால் முதலமைச்சருக்கு பின்னாடி இருந்த சகோதரர்கள் பல பேர் பரிதாபமாக பார்க்குறாங்க ஏன்னா அவங்க தான் களத்தில் மக்களை சந்திக்கிறாங்க அவர்களுக்கே இந்த பதில் திருப்தி இல்லை அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா களத்தில் சிறுபான்மை மக்களை நம்ம சந்திக்கிறோம் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்ற நிலையிலே எனவே குடியுரிமை திருத்த சட்டங்கள் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றாத அந்த அரசை கண்டித்தும் வண்ணாரப்பேட்டை சம்பவத்துக்கு உரிய பதிலை அந்த அரசை கண்டித்தும் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் மிக முக்கியமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழக சட்டமன்றத்தில் குடியுரிமை தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்ற மாட்டோம் என்று நிராகரித்திருக்க காரணத்தினாலே எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களோடு நாங்கள் முற்றுகையிடவிருக்கின்றோம் எங்களுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை எனவே அந்த போராட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஏப்ரல் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகையிடுவது உறுதி என்பதையும் நிறத்தை தெரிவித்துக் தொடர்ந்து போராடுவோம் அமைதி வழியிலே போராடுவோம் எங்களை சுட்டு கொன்றாலும் எங்களுடைய பிள்ளைகள் களத்தில் இறங்கி வந்து போராடுவார்கள் எங்களுடைய மனைவி தாய்மார்கள் வந்து களத்தில் இறங்கி போராடுவார்கள் இது விலைவாசி உயர்வுக்கு எதிரான போராட்டம் அல்ல பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிரான போராட்டம் அல்ல குடியுரிமை வாழ் உரிமை அரசியல் சாசன சட்டத்துடைய மரபுகள் சம்பந்தப்பட்ட போராட்டம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாலும் உயர் உச்ச நீதிபதி சந்திர சந்திரசூட் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் உரிமைகளை வலியுறுத்தி அமைதி வழியிலே மக்கள் போராடுவது இறையாண்மைக்கு எதிரானது அல்ல அது எந்த விதத்திலும் சட்டத்துக்கு விரோதமானதும் விரோதமானதுமல்ல என்று உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அமைதி வழியிலே குடியுரிமை சட்டங்களுக்கு எதிராக போராடுவது தவறில்லை என்று மும்பை உயர் நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கிறது எனவே நாங்கள் உச்ச நீதிமன்றத்துடைய உயர் மாநில உயர்நீதிமன்றங்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் தான் போராடுகின்றோம் அமைதியாக போராடுகின்றோம் வீதியில் அமைதியாக போராடி கொண்டிருந்த பொழுது நீங்கள் அந்த இடத்துல வந்து தடுப்பூல் ஆற்றின் உள்ளே போய் நுழைஞ்சது ஏன் மெரினாவில் தான் போராட்டம் நடத்துறது அனுமதி தர மாட்டேங்கிறீங்க கமிஷனரை நாங்கள் பார்த்து கேட்குறோம் அமைதியாக மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு இடத்தை ஒதுக்கேன்னு சொல்லி நான் நேரில் போய் கமிஷன்கிட்ட கேட்டேன் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைவர்களோடு சென்று கமிஷனை முடியாது என்று சொன்னார் மெரினாவிலேயும் போராட்டம் நடத்துறது முடியாதுங்கிறீங்க பொது இடத்துலையும் நடத்துறதுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க வீதிக்குள்ளே நடத்துனா அங்கே போய் அடிப்பீங்களா அதை தான் நம்ம கேட்குறோம் இது என்ன நியாயம் இப்போ நான் கேட்குறேன் அவளை அடிச்சிங்களே அந்த போராட்டத்தில் மக்கள் இன்றைக்கி இரண்டாயிரம் மூணாவது நாள் உட்காந்துருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் போயிடுச்சு தமிழ்நாடு முழுக்காண்டு இரவு இரநூறு இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நினைச்சவங்களாம் ஒடுக்க முடிஞ்சா துப்பாக்கி தோட்டாக்களை கொண்டு பதறக்கூடியவர்கள் இந்த போராட்டக்காரர்கள் அல்ல நான் மீண்டும் சொல்லிட்டேன் இது வாழ் உரிமைக்கான போராட்டம் குடியுரிமைக்கான போராட்டம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் எங்களை எத்தனை முறை அடித்தாலும் சரிதான் அடிக்க அடிக்க எழுந்து நிற்போம் விழ விழ எழுவோம் எங்களுடைய அரச படைகள் அமைதியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இதயங்களை துப்பாக்கியால் துளைக்கலாம் லத்தியால் அடித்து விரட்டலாம் ரத்தம் சிந்த சிந்த நாங்கள் அப்போதும் அமைதி வழியில் தான் போராடுவோம் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய தலைமுறைகள் போராடும் இது நாட்டுடைய எதிர்காலத்துக்கான போராட்டம் சமரசம் என்ற பேச்சுக்கடமில்லை மீண்டும் சொல்கிறேன் இந்த சட்டமன்றத்திலே இது நிராகரித்திருக்கிறார்கள் யாரையோ திருப்திப்படுத்த தங்களுடைய வாக்கு வங்கி இழந்து இன்று அவர்கள் அரசியலிலே மக்களால் அடிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை வெளிக்காட்டு விதமாக பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அனைத்து சமுதாய மக்களும் பங்கு பெறக்கூடிய சட்டமன்ற முற்றுகை போராட்டம் உறுதியாக நடைபெறும் அமைதி வழியிலே அது நடைபெறும்